பணத்திற்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு. வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துவோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில். எத்தனை யூடியூபர்களை தேர்தலுக்கு முன்னாடியே கைது செய்வது அப்படின்னு திமுக பார்த்து உச்சநீதிமன்றம் நச்சுன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. எதனால கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்னா, இந்த கேள்வி எழுப்புவதற்கு முழு காரணமாக இருந்தது அண்ணன் சாட்டை துரைமுருகன். அண்ணன் சாட்டை துரைமுருகனை வாழ்நாள் முழுவதுமே ஜெயிலில் வச்சிடலாம் அப்படின்னு இந்த திமுக அரசு நினச்சிக்கிட்டு பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அவர் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத அண்ணன் சாட்டை துரைமுருகனை நான் தொடர்பு கேட்டப்ப அவர் சொன்னார பாருங்க, ஒரு பட்டியல், அந்த பட்டியலை வச்சு ஆனால் இடுமான காத்தின் ஒரு புத்தகம் போட்டால் பார்த்தீங்களா, யார் பாஜகவின் பி டீம், அது மாதிரி ஒரு புத்தகமே போடலாம் போல. சாட்டை துரைமுருகனின் வரலாறு என்ன? சாட்டை துரைமுருகன் திமுக அரசால் முடக்கப்பட்ட சாட்டை துரைமுருகன். திமுக அரசால் எத்தனை முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார், திமுக அரசால் எத்தனை முறை பழிவாங்கப்பட்டிருக்கார், திமுக அரசால் எத்தனை தடவை இந்த மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஒரு புத்தகமே போகலாம் போல. அந்த அளவிற்கான தகவலாம் நான் சாட்டை துறைமுகம் கொடுத்தாங்க. சரி, இதெல்லாம் நம்ம எல்லா தகவலும் எடுத்துக்கிட்டு நோட் பண்ணிவிட்டு சரி பேசிடுவோம், இன்றைக்கி மக்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு பேசலான்னு கேமரா ஆன் பண்ணால் டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் தெரியுமா? இந்த விஷயத்தெல்லாம் பற்றி நான் சாட்டை திரும்ப பேசி அவர் வீடியோ போட்டார். சரி, அண்ணன் தான் எல்லாத்தையும் தெளிவாக பேசி முழுக்க முழுக்க எல்லாம் முழு தகவலையும் அவர் தெரிஞ்ச விஷயம் அவர்கிட்ட வாங்கி தான் நானே பேச போகிறேன். அண்ணனே பேசிட்டாப்லையே, எதுக்கு நம்ம அதையே வந்து மறுபடியும் பேச? ஏன்னா அந்த விஷயம் மட்டுமே 12 நிமிஷம் பேசியிருக்காப்புல. அந்த 12 நிமிஷம் அவர் வேகமாக பேசுவாப்பில் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை மட்டுமே அண்ணன் சாட்டை திருமணம் எப்படியெல்லாம் அந்த திமுக அரசால் வந்து முடக்கப்பட்டாருங்கிறதையே 12 நிமிஷம் பேசியிருக்காரு. நம்மளாம் பேசணும்னு வச்சுக்கலேன், அதுவே 20 நிமிஷம் போகும். 20 நிமிஷம் அதை மறுபடியும் அதே விஷயத்தை வந்து சொல்லி உங்களை வந்து நான் தொல்லப்பட விரும்பலை. அதனால் அந்த வீடியோவை எல்லோரும் போய் என்ன செய்றீங்க, சாட்டையெல்லாம் நான் சாட்டை திருமணம் போட்டுக்கார ஒரு வீடியோ, இந்த திமுக அரசால் எந்த அளவுக்கான ஒரு அடக்குமுறையை அவர் சந்திச்சாருங்கிறத பற்றி போட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் பற்றி தெளிவாக விளக்கமான ஒரு காணொலி போட்டிருக்காரு. அந்த காணொலியுடைய இணைப்பை லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது போய் பாருங்கள். கூடுதலாக நம்ம சில கேள்விகள் அண்ட் சாட்டை துறைமுகம் அவர் தரப்பில் வரக்கூடிய எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம கூடுதலாக சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு இந்த திமுக அரசுகிட்ட. அதை கேட்பதற்காக தான் இந்த கேள்வி மக்களை பார்த்துலாமா. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. இந்தப்போ வணக்கம் வைக்க மாட்டேங்கிறீங்கன்னா இன்னொரு கையில் ஃபோன் இருக்குங்க, அதான் பார்க்கலாம். தென்னா தேரா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அமைச்சிருங்க. தொடர்ச்சியாக நெருக்கி ஒரு வருஷத்துக்கிட்ட சிறையில் இருந்தார். இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்து பேசின ஒருத்தர் அங்கே அவங்க போயிட்டு அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு புத்தகத்தை கொடுத்தாப்புல. காவல்துறை தூக்கி நம்ம அண்ணன் மகிழன், அண்ணன் சரவணன், சாட்டை திருமணம், இந்த மாதிரி நான்கு பேர் வந்து சிறைப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கருணாநிதி அவர்கள் குறித்து அவர் தூரம் பேசினார்னு சொல்லி ஒரு வழக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு வழக்கு, நிறைய வழக்கு இருக்குது. நான் அதான் மாற்றிட்டு சொல்லிட்டா கூட உறவுகளே மனசு வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் வந்து இதில் கன்னியாகுமரியில் வந்து பேசின ஒரு பேச்சுக்கு போட்ட வழக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வழக்குகள் அவர் பண்ணியிருக்குங்க. அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குங்கிறத அவர் வந்து சொன்னால்தான் மக்கள் எளிமையாக புரியும். ஒன்று ரெண்டு நாள் சொல்லிடலாம். திமுக அரசு தான் எல்லாத்துக்கும் கொடுத்த வழக்கு. பேசிட்டார் வழக்கு, இங்கிட்டு திரும்பின வழக்கு, அங்கே திரும்பின வழக்குன்னு வழக்கு போட்டால் இப்போ எந்த வழக்கு நம்ம சொல்கிறதுனால இது மாதிரி எக்கச்சக்கமான வழக்கை பிடிச்சி இதை தொடர்ச்சியாகவே ஒரு வருஷத்துக்கு நெருக்கி 50 நாள், 35 நாள், மறுபடியும் 45 நாள் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு வருஷத்துக்கு அந்த சாட்டை துறைமுகம்னா சிறையிலே வச்சாங்க. இதனை தொடர்ந்து அப்படி இப்படியும் போய் நீதிமன்றத்துக்கு போய் அவர் மீது இருக்கக்கூடிய குண்டாசுக்கு பிணை வாங்கிட்டு இருக்காரு. அந்த பிணையை வந்து ரத்து செஞ்சு மீண்டும் அவர் வந்து உள்ளே வைக்கணும். இதுக்கு நீங்கள் அவர்களாம் இதுக்கு பெயில் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் அஃபிடேவிட் கொடுத்தாருல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதில் இனிமேல் வந்து இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது மீறியும் பேசுகிறாரு. அப்போ அவர் கொடுத்த வாக்குமூலத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டுருக்காரு. அப்போ மறுபடியும் தூக்கி அவர் உள்ளே வைக்கலாம்ல அப்படின்னு அவருக்கு மீது போடப்பட்ட அந்த குண்டாசுக்கு இது கொடுத்து பிணை கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பிணையை ரத்து செய்து மறுபடியும் தூக்கி உள்ளே வாங்க சாட்டை துறைமுறோன்னு இந்த திமுக என்ன செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக 2 வருஷமாக இப்போ சட்ட போராட்டம் நடத்திருக்குங்க. அதுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் ஏன்டா நீங்கள் தான் பெரிய கட்சிங்கிறீங்க, 72 வருஷம் கட்சிங்கிறீங்க. 72 வருஷம் கட்சி சாதாரண ஒரு யூடியூபர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு யூடியூபர், ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளரை முடக்கணும், பேசவே விடக்கூடாதுன்றக்காக எந்த அளவிற்கு வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். அசிங்கமாகவே இல்லையா அவங்களுக்குலாம்? கொஞ்சம் நெஞ்சம் ஏன்னா இவ்வளோ 5 கோடி ரூபா நான் சாட்டை திரும்ப சொல்லுவாங்க, 5 கோடி ரூபா வரைக்கும் நீ இந்த வழக்கறிஞர்களுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இப்போ 5 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா ஏன் இவ்வளவு கேடுகட்டு போய் ஒரு சாதாரண ஒரு நபரை பார்த்து நீங்கள் இந்தளவுக்கு பயப்படுறீங்கன்னா, நீங்கள் என்னப்பா பெரிய திராவிடம், இத்தனை யூடியூபர் வச்சுருக்கீங்க, நீங்கள் பேசாத பேச்சா? திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பேசாத பேச்சா? வாய திறந்தாலே ஆபாசம் தானே வருது அவங்களுக்கு.
எப்படிலாம் தமிழ் வைக்கிறாங்க, எப்படிலாம் பேசுறாங்க, ரெட்டை ஏத்தத்துல வாய திறந்தாலும் ரெட்டை ஏத்தம் சீமானை பற்றி எப்படிலாம் வச்சிருக்காங்க, அப்பெல்லாம் இனிச்சிச்சா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி முழுக்க முழுக்க வன்மத்தை மட்டுமே கேட்கக்கூடிய யூடியூபர்ஸ், திமுக ஆதரவு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இருக்கான்? அவங்க நம்ம தான் செய்யணுமா? போடா நாயன் சில லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆனால் அவங்க பாருங்களேன், நம்மளாம் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் நம்ம அண்ணன் சாட்டே துறைமுறை வந்து இந்த முடக்கே முடக்கி போட்டு பேசவே கூடாது. ஏன்னா அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது இன்னைக்கு பெருவாரியான மக்கள் மத்தியில் போய் சென்றடையுது. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு பிறகாக இன்னைக்கு பொதுவாகவே சமூக வலைதளம் முழுவதும் வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய, பொதுவாகவே நாம் தமிழ் கட்சினா அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் சாட்டே துறைமுறை வந்து முதன்மை இருக்காங்க. அப்படி இருக்கப்ப அவர் பேசக்கூடிய பேச்சு என்பது எளிய மக்களுக்கு புரிகிற நடையில் எளிமையாக திமுக வந்து கதற விடுற தொழில் இருக்குது. அதனால் அவர் பேசிடவே கூடாது, என்னத்தை பேசினாலும் ஏதாவது சொல்லி தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இந்த அளவிற்கு வேலை பார்த்துருக்க பாருங்க மக்களை. இப்போ என்ன சொல்கிறேன்னா, சாட்டே துறைமுருகனுக்கு காட்டின முனைப்பை பாஜகக்காரங்க எத்தனையோ பேர் பேசுகிறாங்க திமுக பற்றி, அவங்கள காட்டியிருக்குமா? வர்றேன் அடுத்து காளியம்மாக்களுக்கு வந்து காளியம்மக்கா வந்து அவங்கள வந்து கைது செய்யணும், இந்த அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி அடுத்த கனவுல பேசுவோம். நாம் தமிழர் கட்சியின் மீது, நாம் தமிழர் கட்சியினர் மீது காட்டக்கூடிய இந்த அடக்குமுறையை மேடையில் பேசினா கல்லூட்டு எறியுது, யூடியூப்ல பேசினா கைது பண்ணி உள்ள போடுறது. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இந்த வழக்கு நாளைக்கு நமக்கு வரலாம், இந்த வழக்கு நாளைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக எவ்வளோ யூடியூப்ல பேசுறானோ எல்லாருக்கும் வரலாம். நீதிபதி கேட்டிருக்காரு, யூடியூப்ல பேசுறோம்னா நீங்க கைது பண்ணா எத்தனை தங்க கைது பண்ணி போடுறதுன்னு திமுக பத்தி கார் துப்புற விதத்துல ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்வி எனக்கு கார் துப்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா யூடியூப்ல பேசுறாங்க கைது பண்ணுங்க, சாட்டை திரும்ப யூடியூப்ல பேசுறாங்க கைது பண்ணுங்க அப்படின்னா சின்ன குழந்தை மாதிரி இல்லையா? யூடியூப் பேச நீனு பேசு. சாட்டை திருமணம் எதை பற்றி பேசினாரு? எல்லாத்துடைய குடும்பத்தை பற்றி பேசினாரா? தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினாரா? இவருக்கு எத்தனை மனைவிகள் சொல்லி பேசினாரா? குருமூர்த்திங்க, குருமூர்த்தி திமுக காரன், மனைவியை வித்து பிழைக்கிறேன், பொண்டாட்டியை வித்து பிழைக்கிறவன் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி அவர்கள் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போகிறாரு. இந்த பதிவு பார்க்கக்கூடிய திமுக காரன் அந்த பதிவிற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்து இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கதர் கதர் கதறிந்து எப்படியாவது கைது பண்ணியிருக்க ராஜா இப்படிலாம் பதிவு போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சா தமிழ்நாடு காவல்துறை நீங்கள் கைது செய்ய முடியும். நீங்கள் தான் நேரடி காவல்துறை நேரடி கட்டுப்பாடு வச்சிருக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கைது செய்ய முடியுமா முடியாதா? ஏன் கைது செய்யலை? ஏங்க எவன் ஒன்றும் சின்ன சின்ன பதிவு ட்வீட் போட்டதுக்கெல்லாம் கைது பண்ணுறீங்களாங்க. அதே போல் அவரும் ட்வீட் போடுறாருங்க, பொண்டாட்டியை வித்து பழகிறவன் திமுக காரன் அப்படின்னு பெரியார் சொன்னதாக ஒரு பொய் செய்தியை வந்து ஒரு ஒரு வடிவ மாதிரி ஒரு சித்தரித்து அதை வந்து பதிவு போடுறாரு. நான் பதிவு போட்டுருவேன் பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய ஒரு ஒவ்வொரு திமுக காரணம் உயிரோடு தானே இருக்கீங்க நீங்கள். ஏன்ப்பா இதுக்கெல்லாம் பொங்கிட்டு போய் நீங்கள் வேலை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கைது செய்ய மாட்டேங்கிறீங்க? நாம் தமிழ் கட்சிக்காரன் எதை பண்ணாமல் மட்டும் தூக்கிட்டு வந்துடுறீங்க. சவுக்கு சங்கரை வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நான், சவுக்கு சங்கர், கிஷோர் கேசாமி, மாரிதாஸ், இந்த மாதிரி யூடியூப்பில் பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல பாஜகனா, பாஜகவில் முக்கிய புள்ளியாக இருப்பான்ல அண்ணாமலை, அங்கே எச் ராஜா, எல் முருகன், மற்ற தலைவர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் எவனையும் கைது பண்ணுறதில்லை. இங்கிட்டு சுப்பிரமணிய சாமி இவங்களாம் கைது பண்ணுறது இல்லை. ஆனால் யூடியூப்பில் பேசுவாங்களே மாரிதாஸ், எங்கிட்ட கிஷோர் கேசாமி, இங்கிட்டு சவுக்கு சங்கர், அண்ட் சாட்டை துறைமுருகன், இந்த மாதிரி பொதுவான நபர்கள் ட்விட்டரில் பதிவு போடக்கூடியவங்க, இந்த மாதிரி எந்த கட்சியாக இருக்கட்டும் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் ஆக்டிவாக இயங்குறாங்களோ, யார் திமுக பார்த்து நோக்கி அதிகமான கேள்விகளை எழுப்புறாங்களோ, திமுக வீழ்த்துவதற்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்களோ அவங்கள முடக்கிறது. என்னப்பா சல்லி மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க, கேட்க தோணுமா தோணுதா? அண்ணன் சாட்டு ஓய்யோ, 2 வருஷமாக 5 கோடி ரூபா அளவுக்கு செலவு பண்ணி 2 வருஷமாக வாயிலாக்கு அலைய ஒலையான அலைஞ்சு இவ்வளவு உழைப்பை போட்டு கடைசியில் உங்களுடைய அனைத்து ராஜதந்திரமும் வினாரிச்சே அண்ணன் சாட்டை துறைமுறை உங்களுடைய திமுகவுடைய கண்ணில் வரல விட்டு ஆட்டியிருக்காருன்னா, ஒரு சீமானின் தம்பி உங்கள் கண்ணில் வரல விட்டு ஆட்டியிருக்காண்ணா, இனி எத்தனையோ தம்பிகள் இருக்காங்க, இனி வருவாங்க, வரக்கூடிய காலத்தில் வருவாங்க. அப்போ எல்லா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு முன் உதாரண மக்கள் யூடியூப்பில் பேசக்கூடிய என்னை போட்டவர்கள் சொல்கிறேன் நான், நாளைக்கு நமக்கு வரலாம், சத்தியமாக வரலாம். திமுக குறித்து அவதூறாக பேசுகிறாரு, ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசுகிறாரு, என்னப்பா இருக்கிறதா பேசுகிறோம், நீங்கள் செஞ்சது பேசுகிறோம், இது உடனே பேசுனா அவதூறுன்றது. சரியான திராணி உள்ள ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பேசுகிற விட்டுருங்க, யூடியூப்பில் பேசுகிற பெருசாக எடுத்துக்காதீங்க, பேசுகிற திருப்பி பேசுங்க, குற்றச்சாட்டை வச்சா இல்லைன்னு சொல்லுங்கள், அவ்வளோதானே. இதை விட்டுட்டு உங்கள் மேலே வன்மம் கொண்டு பேசக்கூடிய எச் ராஜா, குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா அந்த திமுகனால? அதான் சொல்கிறோம்ல, பாஜகவுடைய உண்மையான பீட்டிமே இந்த திமுக தான். இல்லை அது இல்லைப்பா, நாங்கள் பீட்டிம் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காரன் என்ன செய்யும்னா, பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்களா அவங்க யூடியூப்பில் பேசக்கூடியவன், பதிவு போடக்கூடியவன், அவனை கைது பண்ணிவிட்டு இல்லை நாங்கள் பாஜக பீட்டிம்லங்கோ, நீங்கள் எச் ராஜா கைது பண்ணுப்பா, நான் ஒத்துக்கிறோம், பண்ண ஒத்துக்கிறோம். பாருங்கள் ஒருவங்களே இதான் விஷயம், மீண்டும் ஒரு கனவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.